எல்லாத்துக்கும் வணக்கம். தனமா சமையலில் இன்னைக்கு முருங்கக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. டம்ளர் தோரம்பருப்பு அளவு வந்து 100 கிராம் சரிங்களா. அதே மாதிரி ஒரு கட்டு முருங்கக்கீரை. அப்போ அந்த முருங்கக்கீரை வந்து 3 கைப்பிடி முருங்கக்கீரை வரும். பச்சை மிளகா போடுறேன் பாருங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் இது கூட போட்டுடுறேன். விளக்கெண்ணெய், பருப்பு வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து மலர்ந்து வெந்துடும். பருப்பு வேகாத பருப்பு கூட சீக்கிரம் வெந்துடும். அதனால் என்ன பண்ணுறேன்னா விளக்கெண்ணெய் உங்களுக்கு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றுறேன் சரிங்களா. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னாலும் இது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு அடுப்பை வச்சுக்கோமா. அடுப்பை வச்சு பார்த்துக்கோங்க. 2 தக்காளி தான் போட்டிருக்கேன் பாருங்க. நல்லா காற்று வந்துருச்சு. வந்த பின்னாடி விசில் போடுறேன் இது பாருங்க. பாருங்க, 1/4 பாகம் வெந்திருக்கு சரிங்களா. ஃபுல்லாக வேகலை, 1/4 பாகம் வெந்திருக்கு. வந்து 3 கைப்பிடி முருங்கக்கீரை போட்டிருக்கோம் சரிங்களா. உங்களுக்கு முருங்கக்கீரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இவ்வளோதாங்கிறது இல்லை, உங்களுக்கு நிறையா வேணாலும் போட்டுக்கலாம், நல்லா கம்மியாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அந்த 100 கிராம் பருப்புக்கு வந்து கொஞ்சம் முருங்கக்கீரை கொஞ்சம் இதுவாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஜாஸ்தியாக போட்டோம்னா குழம்பு நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு உப்பு கலக்கிட்டு மூடு. இதில் வந்து கடுகு, கடுகு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க,
ஸ்பூன் ஆட் பண்ணி பூண்டு வந்து இது பண்ணிட்டேன். உரிச்சிட்டு திரும்ப அரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ அந்த சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பொடுசாக அரிஞ்சு ஒரு 50 கிராம் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சாதிக்கிறதுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். பெருங்காய் தூள் குறைஞ்சி சிட்டிக்கு பெருங்காய் தூள் போட்டுருக்கேன். காரத்துக்கு ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுருந்தீங்களா, உங்களுக்கு அந்த காரமே போதுனாலும் விட்டுடுங்க. இல்லை உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் காஞ்ச மிளகாய் ஒரு 4 காஞ்ச மிளகாய் பொடியாக திருப்பி போட்டுக்கோங்க, தாளிக்கத்துள்ள போட்டுக்கோங்க. சரிங்களா, பருப்பு வந்து இது நம்ம வந்து மத்து போட்டு கடையணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. பருப்பு நம்ம இதுக்கு வெந்துடுச்சு இவ்வளோதான். இது வந்து முருங்கக்கீரை சாம்பார் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.